வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இன்அண்ட்அவுட் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் மதுரை மின்வாரியத்துறை அதிகாரிகளோட கவனக்குறைவால் ஜூடோ பிளேயரோட கண்ணுங்கால் வந்து நொறுங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட வாழ்நாள் கனவே வந்து நொறுங்கியிருக்க சம்பவம் வந்து நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மதுரை கோசடி பகுதியை சார்ந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் வந்து பரிதி விக்னேஸ்வரன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூடோ பிளேயர். அடுத்த மாதம் வந்து ஸ்டேட் லெவலில் நடக்க இருக்கக்கூடிய ஜூடோ மேட்ச்சில் கலந்துக்கிறதுக்காக பயங்கரமான ப்ராக்டிஸில் வந்து இருந்திருக்காரு. இந்த நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோசடி பகுதியில் இருக்கக்கூடிய அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுக்காக அங்கே போயிருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் பழுதடைஞ்ச மின்கம்பத்தை சரி பண்ணுறதுக்காக ட்ரெயின் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து மின்கம்பத்தை மாற்றிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த ரோடு வழியாக போன பரிதி மேலே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக க்ரேன் அறுந்து விழுந்து அவரோட நுணுங்கால் வந்து நொறுங்கியிருக்கு. அதனால் ட்ரீட்மெண்ட்காக அவரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இந்த சம்பவம் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மின்வாரத்துறை அதிகாரிகள் ப்ராப்பரான அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் சேஃப்டி மெஷர் இல்லாமல் நடத்தினது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என் பையனோட வாழ்க்கையே வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பரிதியோட அம்மா வந்து அவங்களோட வேதனையை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட ஜூடோ பிளேயரான பரிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட வாழ்நாள் கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து ஜெயிச்சு ஒரு பெரிய ஆளாக, அது மட்டும் இல்லாம போலீஸ் ஆகிறது தான் வந்து என்னோட கனவு. இப்ப என் கனவு எல்லாமே வந்து கலைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவரோட வேதனையை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் வந்து எனக்கு உரிய நிவாரண நிதி கொடுக்கணும், ஒரு வேலையும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையும் வச்சிருக்காரு. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த விபத்துக்கு காரணமான மின்வாரியத்துறை அதிகாரிகள் 3 பேர் மேல வந்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு போலீஸார் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுதான் எல்லாரோட கோரிக்கையாவுமே இருக்கு. இப்படி மின்வாரியத்துறை அதிகாரிகளோட கவனக்குறைவால் ஒருத்தரோட வாழ்நாள் கனவே வந்து செதஞ்சு போயிருக்கு. இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருமே வந்து கவர்மெண்ட்டுக்கு வைக்கிற கோரிக்கையாக இருக்குது. இதே மாதிரி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இன்அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.